Hi friends, Navangaraj. In this video, we will see the best video edit in the top 7 apps. If you are doing video editing in mobile, or if you are a YouTuber, or if you are a birthday status or a WhatsApp status, we will use the apps. So, if you are doing the apps features, we will order number 7 and number 1. So, top 7 best video editor apps. So, video skip. Subscribe to our channel. So, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த லிஸ்ட்ல ஏழாவது இருக்கிற ஆப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா viva கட் அப்படிங்கற ஆப் தான். இந்த ஆப் ஓபன் பண்ணும்போது அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சோ அதல கிரியேட் அப்படிங்கறத கொடுத்து நம்ம அலோ கொடுத்தானா பெர்மிஷன் கேக்கும். சோ அலோ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து சாய்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல நம்ம போட்டோஸ் எடிட் பண்ண முடியாது. வீடியோஸ் மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். சோ இதல பாத்தீங்கன்னா கீழ நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. கட் பண்ற ஆப்ஷன் அந்த ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு வீடியோவை கட் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்படி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஒரு வீடியோ மட்டும் தான் எடிட் பண்ண முடியும் அண்ட் வீடியோ லேயர்ஸ்லாம் ஆட் பண்ண முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆட் பண்ணுற ஆப்ஷன், டெக்ஸ்ட் அண்ட் சவுண்ட் மிக்ஸ் இப்படி சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா குரோமா கீ ஆப்ஷன் இருக்குது, க்ரீன் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் அண்ட் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது, டூப்ளிகேட் இருக்குது அண்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம் இப்படி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இப்படி நிறையவே ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வரும், விவா கட் அப்படிங்கிற வாட்டர் மார்க் வரும். ஸோ அது போகணும்னா நீங்கள் வந்து பே பண்ணி தான் வாங்கணும். வீடியோவோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் வீடியோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அண்ட் ஸ்லோ ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். வீடியோவை ரிவர்ஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நமக்கு வீடியோ ரிவர்ஸில் வேணும் அப்படின்னா அதில் ரிவர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகிட்டு அது வந்து நமக்கு வீடியோ ரிவர்ஸில் வந்து நமக்கு ப்ளே ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஎஃப்எக்ஸ் மோடு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து அதை அந்த வீடியோ கிளிப் வந்து நம்ம மூவ் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, இது போல் விஎஃப்எக்ஸ் நம்மளே பண்ணிக்கலாம். பட் இதில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் இது வந்து ஒரு பேசிக் லெவல் வீடியோ எடிட்டர் தான். இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. எடிட் பண்ணி முடிச்சதும் சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்பை பார்க்கலாம். ஆறாவதாக இருக்கிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவா வீடியோ. இதில் நான் சொல்கிற ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே பெய்டு வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. ஸோ பெய்டு வெர்ஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அந்த வாட்டர் மார்க்லாம் வராமல் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், ப்ரீமியம் அப்படின்ட்டு. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எடிட் மை டிராஃப்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவிலேருந்து இருக்கிற ஆடியோ மட்டும் நீங்கள் வந்து தனியாக பிரித்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்லைட் ஷோ பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோ வந்து நிறையா டெம்ப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம சூப்பராக பண்ணலாம். ஸோ தேவையான இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் தீம்ஸ்லாம் நிறையா இருக்கும், அந்த தீம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற போல் உங்களுக்கு வந்து நிறைய மாடலில் வந்து உங்களுக்கு ஸ்லைட் ஷோ வரும். ஸோ உங்களுக்கு பர்த்டே வீடியோ பண்ணணும், ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் இதை போல் ஃபோட்டோஸ் வச்சு ஸ்லைட் ஷோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைட் ஷோவில் நீங்கள் வாய்ஸ் ஓவரும் கொடுத்துக்கலாம், மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கிளிப்ஸ் எடிட்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் வாட்டர் மார்க் வரும். ஸோ ஆனால் ஃப்ரீ தான். நீங்கள் டப் ஸ்மாஷ் டிக்டாக்லாம் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேப்சர் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், கேமரா சிம்பிள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் வந்து டிக்டாக்ல எப்படி ஒரு மியூசிக் ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கு டப் ஸ்மாஷ் பண்ணுவீங்களோ அதே போல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கேமரா ஓப்பன் ஆகிடும், இதில் நீங்கள் வந்து நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக் லென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சூஸ் மியூசிக் ப்ளீஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்க மியூசிக் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மியூசிக் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சு நீங்கள் வந்து டிக்டாக் டப் ஸ்மாஷ் போல் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃபில்டர்ஸும் இருக்குது, நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டைமர் செட் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண விரும்புகிற வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்கும், தீம்ஸ் இருக்கும், மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை விஎஃப்எக்ஸ் இருக்குது, கிளிப்ஸ் ஆடிட் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கஸ்டமாக வந்து உமன் மேன் ரோபோட் இது போல் நிறையா வாய்ஸ் சேஞ்சர் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் எஃபெக்ட்ஸ், ஃபில்டர்ஸ், ஓவர்லே இப்படி நிறையா எல்லாமே ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சாவதாக பார்க்குற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோவிட். ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லா ஆப்ஸுமே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ தான். இப்போ நான் சொல்கிற ஆப்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் போலவே நீங்கள் வேறு ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவும் நல்ல ஆப் தான். இந்த ஆண்ட்ராய்டு ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நம்ம எடிட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதே பார்க்கலாம். வீடியோஸை கிளிக் பண்ணி கேலரிலேருந்து உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும், மேலே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆட் மியூசிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வாய்ஸ் ஓவரும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது இந்த வீடியோவில், ரிவர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகி வீடியோ ரிவர்ஸில் வரும். நெக்ஸ்ட் மெர்ஜ் பண்ணிக்கலாம், வீடியோ வந்து ரெண்டு வீடியோ வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. மேலே ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வீடியோவில் உங்களுக்கு எந்த பார்ட்டு மட்டும் தேவையோ சென்டரில், ஸோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு வீடியோவில் அந்த பார்ட் மட்டும் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து டெலிட் செலக்டட் பார்ட் அப்படின்னு இருக்குல்ல சென்டரில்,
அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதை தூக்கிடலாம். தேவையான பார்ட் மட்டும் வேணும்னா நீங்கள் அதை மட்டும் ட்ரிம் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பார்ட் மட்டும் தேவையில்லை அப்படின்னு நினச்சின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து டெலிட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சின்ன வீடியோவை கட் பண்ணி அதை நீங்கள் ஜிஃபாக கூட மாற்றிக்கலாம் இருக்கிற ஜிஃப் ஆப்ஷன் மூலமா. ஸோ அதை நீங்கள் ஜிஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஃபா மாறிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் எம்பி த்ரீ கன்வெர்ட்டர் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ வந்து எம்பி த்ரீயாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எம்பி த்ரீயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மேலே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஆடியோ சிம்பிள் போட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்பி த்ரீயாக கன்வெர்ட் ஆகிடும். இல்லைன்னா அந்த வீடியோ நீங்கள் வேறு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா கூட நிறைய ஃபார்மேட்டுக்கு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எம்பி த்ரீ ஜிஃப் 3GB இப்படி நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வீடியோஸை கிராப் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃபில்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, நிறைய அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, கிராப் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது இப்படி நிறையா ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்குற வீடியோ எடிட்டிங் ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட். இது வந்து ஒரு சூப்பரான ஆப்னு சொல்லலாம் எடிட் பண்ணுறதுக்கு. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெண்டுத்துமே நம்ம சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ஃபோட்டோவோட ஃப்ரேஸ் ரேஷியோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேன்வஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோட பேக்ரவுண்ட் வந்து பிளராக வந்து மாறும். இதில் வந்து நிறைய சைஸ் கொடுத்துருப்பாங்க, எஃபி யூடியூப் இப்படி ட்விட்டர் இப்படி நிறைய சைஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் ஃபில்டர் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்டு ஸ்டோரி இப்படி நிறைய ஃபில்டர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து வீடியோக்கும் நம்ம போட்டுக்கலாம், ஃபோட்டோஸ்க்கும் போட்டுக்கலாம். இந்த ஆப் இந்த எடிட்டிங் எல்லாமே வீடியோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை நம்ம வந்து தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான இடத்த மட்டும் நம்ம கிராப் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த கிராப் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ரைட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆப்பில் வாட்டர் மார்க் இல்லாமல் பேசிக்கான எல்லா எடிட்டிங்குமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது இடத்துல இருக்கிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ம் மேக்கர். இது வச்சுமே நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்லேயே உங்கள் யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரோ கிரியேட் பண்ணுறதுக்கு சில டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாகவே. ஸோ நீங்கள் உங்கள் லோகோவை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரோ கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில வீடியோஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 hours ago, 3 hours ago சில காமெடி வீடியோஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இடையில போகிறதுக்கு அது போல் வீடியோஸ் அண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் கூட இதில் இருக்கும், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவர்லே எஃபெக்ட்ஸும் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வரும். ஸோ அந்த வாட்டர் மார்க் போகணும் நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும். மற்றபடி நீங்கள் வந்து எல்லா எடிட்டும் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, வாட்டர் மார்க் கொடுக்குறது, பேக்ரவுண்ட் பண்ணுறது, லேயர்ஸ் ஆட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் சேஞ்ச் பண்ணுறது இப்படி நிறையா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, ஃபில்டர்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிற ஆப்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டியூட்டோரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த ஆப்புக்கு உங்களுக்கு டியூட்டோரியல் வேணுமோ அதை பற்றி நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோ. அண்ட் இதில் குரோமா கீ வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், அண்டு கிராப் பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே இதில் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்பும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆப்பை பார்க்கலாம். இந்த டாப் லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் டைரக்டர். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், இதில் வந்து பே வெர்ஷனும் இருக்குது. இந்த ஆப்பில் மேஜராக எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்து அடங்கிடும். ஸோ லேயர் ஆட் பண்ணுறது இப்படி ட்ரான்சாக்ஷன் எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் லேப்டாப் சிஸ்டத்தில் பண்ணுற எடிட்ஸை கூட நீங்கள் வந்து இதிலே பண்ணிக்கலாம். ஸோ இது அதனால தான் இது வந்து ரெண்டாவது இடம் கொடுத்துருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னென்ன எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்பீடு, எஃபெக்ட்டு, ஸ்கின் ஸ்மூத்தர் இப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேன் அண்ட் ஜூம், ஆடியோ மிக்சிங், இப்படி வால்யூம் இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய எடிட் பண்ணிக்கலாம் இதை வச்சு. ஸோ ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆப் உங்களுக்கு நல்லாவே தேவைப்படும். ஸோ இந்த ஆப் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் முதலாவது இடத்துல இருக்கிறது என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர். அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் முதல் இடத்துல தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து பெரிய யூடியூபர்ஸ் வரைக்கும் இந்த கைன் மாஸ்டர் ஆப்பை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு டைம் ரெண்டு டைம் நம்ம இதை யூஸ் பண்ணாலே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, ஈஸியாக புரிஞ்சிடும். மற்ற ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் கண்ணாப்பண்ணான்னு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு 4-5 ஐக்கான்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சே நம்ம சூப்பர் எடிட் பண்ணலாம். ஸோ எல்லாமே இதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து ஒரு பேக்ரவுண்டு சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எத்தனை லேயர் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ப்ளர் பண்ணிக்கலாம் வீடியோவை, அண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். அண்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்டு வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, ஸ்லோ மோஷன் பண்ணிக்கலாம், கிராப்பிங் பண்ணிக்கலாம், க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு குரோமாக்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பரான யூடியூப் வீடியோ நீங்கள் ரெடி பண்ணினா ரெடி பண்ணால் உங்களுக்கு இந்த கைன் மாஸ்டர் ஆப் இருந்தாலே போதும். மற்றபடி எந்த லேப்டாப்போ சாஃப்ட்வேர் இருக்குன்னு அவசியம் இல்லை. இதோட ஃப்ரீ வெர்ஷனில் வாட்டர் மார்க் வரும். நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்து இந்த 7 ஆப்ஸில் எந்த ஆப்ஸ் பற்றியாவது ஃபுல்லாக உங்களுக்கு வேணும், டியூட்டோரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஆப்ஸை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக கவர் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.